வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கியூட்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ பள்ளி கல்வி செய்திகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே வேகமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். பாலிமர் நியூஸில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து பள்ளி கல்லூரிகள் ராஜஸ்தான் மாநிலம் வந்து திறக்க போகிறதா ஒரு தகவல் வந்து அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கோவிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேசஸ் வந்து பதிவாகப்படுறதுனால அங்கே வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் திறக்கத்தான் அந்த கல்வி அமைச்சர் வந்து அறிவுறுமா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு ஸ்கூல் ரேப்பான ஆகஸ்ட்டில் இருக்குமா இருக்காதான்றதுக்கு கூடிய சீக்கிரமாக இந்த லாக்டவுன் கைட்லைன்ஸில் வரப்போகுது. இன்னும் தேட்டர்ஸ் திறக்காமல் இருக்காங்க, ஸ்கூல்ஸ் காலேஜ் தான் திறக்காமல் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லோரும் ஒன்றா இணைக்கிற ஒரு இடம் தான் இந்த இடங்கள் தான், ஓகேவா? ஸோ அதெல்லாம் திறக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் சிஎம் சார் தற்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பட் பக்கத்து ஸ்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக தமிழக அரசு பார்ப்பாங்க. ஸோ ஆகஸ்ட்லேருந்து அதுக்கடுத்து ஆகஸ்ட் மந்தில் ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் திறக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் தமிழக அரசுக்கும் கோவிட் வந்து இப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது, இன்னும் குறையாமலாம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியலாக நடந்து. பட் ராஜஸ்தான் வந்து 2ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளை திறக்கிறோம் அப்படின்ட்டு உறுதியாக ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற நியூஸுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக நம்ம முதல்வர் வந்து ரிப்ளை பண்ணுற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் வரது வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் வந்தால் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. டாட்